எனது உயிரினம் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெண்குடி மக்களே, தாரிப்பால பிறந்த கைகளை தாளிகையாளர்களே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தருண்கோபி கதாநாயகன் இயக்குனர் தருண்கோபி அவர்களே, அணுகுண்ட ஆறுமுகம் அவர்களே, முருங்கைக்காயை வச்சு சாமியாரான முருங்கைக்காயில் சாமியாரும் ஆகியிருக்காங்க. கண்ணை துறக்கணும் சாமின்னு சாமியார் ஆகிவிட்ட உதயகுமார் அவர்களே, சாந்தி நடந்த இயக்குனர் அவர்களே, எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை மட்டும் கடைசியில். உங்கள் பேர் சொல்லிட்டேன். ஆமாம், தொகுப்பாளினி கொசு வலையிலேயே சட்டை தச்சு போட்டிருக்கிற தொகுப்பாளினி அவர்களே, நல்லா இருக்கு. எல்லாமே கொசுவும் கடிக்காமல் இருக்கும் பார்க்குறவங்களும். நீ இப்போ கடைசியில் எல்லாம் பேசணும்னா கூப்பிட்டா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா பேசுறவங்க எல்லாமே பேரை சொல்லி மிரட்ட மாட்டேங்கிறாங்க. நீ அதிகம் படம் நடிக்கிற நேரம் சொல்லிட வேண்டியதானே அப்பா ரஜினிகாந்த் சார், நீ இவ்வளோ நடிக்கிறப்பா சொல்லுப்பா, அந்த படம் அது சொல்ல மாட்டாங்க. அவன் சாக போகிறேன் தண்ணிக்கு கேட்க மாதிரி வேகமாக இந்த வயசுலேயும் போய் அங்கே ஒரு படம் இங்கே ஒரு படம் அதையும் போயிட்டு இயக்குநர்கள் பண்ணுறாங்கன்னா ஓகே, பணம் வருது. இப்போ சின்ன படம் வரல, சின்ன படம் வரல, அது ஏதோ சொன்னாங்க இல்லையா, உண்மையை பேசணும். நம்ம எவன் வந்து சின்ன படத்தை பார்க்குறான், முதல்ல காசு கையில் வச்சுட்டு பார்க்குற நேரம் அங்கே பார்க்குறான், பெரிய படத்தை தானே பார்க்குறாங்க, யாரும் சின்ன படத்துக்கு வர்றது இல்லையே. அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கல அர்த்தமில்லை. உண்மையிலேயே அந்த புறநகர் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கமல் கோவிந்தராஜ் கதாநாயகன் நல்லா திம்மு திம்முன்னு இருந்தாலும் மந்த மந்தன நல்லா ஆடுறாரு, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு செம்மையா. ரெண்டு கதாநாயகி ஏன் வரல அப்படின்னா, அவர் ரொம்ப படுத்திருப்பார் போல. ஆமாம், பயங்கரமாக அதுக்கு பயந்துக்கிட்டு ரெண்டு கதாநாயகி வரல போல. ஒருத்தங்க இப்போ படத்தில் தங்கர் பச்சம் படத்தில் நடித்தாங்க அந்த கதாநாயகி, அவங்க கூட தான் நான் நடிக்கலை. இவர் பாட்டுக்கு ஜாக்கிரதை இருந்தாங்க, தமிழன் தமிழன் கத்திட்டு போயிடுவார். நான் காலையில் தெலுங்கு படம் ஷூட்டிங்கு போகணும், இப்போ அங்கே போய் நமஸ்தே நமஸ்காரம்னு சொல்லணும். நமஸ்காரம்டி, ஆ வாண்டி வாண்டி போண்டி, எல்லாம் ஒத்துவப்பா, நமக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைப்பா, அதுக்கு உணர்வு இல்லாமலாம் இருக்க வேணாம். பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பாவக்காய் இது அது தின்னு இது தின்னு சீனாக்காரனுக்கு மருந்தெல்லாம் ஜாகுவாங்க. எப்போ வருவேன், இப்போ மெயினாக பயங்கரமான பேச்சுக்கு போயிடலாமா?